உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். இது கட் பண்ணி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் செய்கிறத உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போண்டா செய்யறதுக்கு முன்னே உருளைக்கிழங்கு காமிச்சில 1 கிலோ, அதுக்கு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன், 2 பச்சை மிளகாய், இவ்வளோ மல்லி இலை, கருவேப்பிலை 1 பிடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வரமிளகாய், மஞ்சள்தூள். இப்போ கடுகு போட்டு தாளி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா குறையா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மணங்கத்தூள் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க. இது கூட பேஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போட்டோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். நான் இருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கணும். அப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், கல் உரிசி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 1 கிலோ வேஸ்ட் வச்சு இல்லையா, இது நல்லா வணங்கிடுச்சு, எல்லாம் போட்டு வணங்கிட்டோமா, இப்படி கையில் சிந்திடலாம். நம்புறேன்
மல்லி இலை போட போகிறேன். இவ்வளோ மல்லி இலை போடணும், அப்படிதான் நல்லா இருக்குல்ல போண்டாவுக்கு. இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு அடுப்பு மேலே வைக்கக்கூடாது, ஏன்னா இலைகள் இல்லை அப்போ உண்டு பிடிக்க வராது. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மாவு கரைச்சி போடலாம். போடுறது காமிக்கணும். போண்டாவுக்கு மேலே துவைச்சு போடுவோம் இல்லையா, அதுக்கு மாவு ரெடி பண்ணுறோம் பாருங்க. எட்டு ஸ்பூன் போட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஒரு அரிசி மாவு போடுறோம். ஒன்று ரெண்டு போதும், அரிசி மாவு கம்மியாக போட்டால் போதும். அப்புறம் சாம்பு, நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் வரைக்கலாம். அப்புறம் சோடா, இட்லி சோடா. இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சி, அதான் பஜ்ஜி போடுவோம் இல்லையா அந்த பதத்தை கரைச்சிக்கலாம். இந்த பதத்து போதும். பாருங்க அந்த பேசஞ்சி வச்சு இல்லையா உருளைக்கிழங்கு, இது மாதிரி சின்ன சின்ன ஒன்றை பிடிச்சிக்கணும். மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா, இதில் போட்டு
இது மாதிரி நல்லா வெந்துச்சா? சாப்பாடு நல்லா இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள்.